அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ள போகின்ற சிஎஸ்கே அணியினருக்கு தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்னவென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலை காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்திய வகுப்பந்து சிலரான முகேஷ் சௌத்ரி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த உடல் உபாதையானது தற்பொழுது வரை சீராகாத வகையினால் அவர் இந்த தொடரிலிருந்து விலகுவதற்குரிய வாய்ப்புகளோ அல்லது இந்த தொடர் முழுவதுமாக விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பமோ ஏற்பட்டிருக்கின்றது என்பது போன்றுதான் சமீப கால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த முகேஷ் சௌத்ரி அவர்கள் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளின் சிஎஸ்கே அணியுடைய பிள்ளைங்களு தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய ஒரு வீரராக இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த முகேஷ் சௌத்ரி அவர்களால் பங்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் தற்பொழுது இந்த சிஎஸ்கே அணியினுடைய பந்து வீச்சு கட்டமைப்பிலே சற்று ஒரு பலவீன தன்மை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதற்கமைய இந்த முகேஷ் சௌத்ரி அவர்களால் இந்த சுற்றுத் தொடர் முழுவதுமாக விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக அவர்கள் யாரை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முகேஷ் சௌத்ரி அவர்களால் விளையாட முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் சிஎஸ்கே அணியானவர்கள் அவர்களுடைய குலாமிலே காணப்படுகின்ற இந்திய பகப்பந்து வீச்சாளர்களான சிமர்ஜித் சிங் துஷார் பண்டே ரஜிவர்தன் ஆகிய வீரர்களின் ஒரு வீரரை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது கடந்த படமும் இவ்வாறான ஒரு சில தவறுகள் நடந்து பெற்றதன் காரணமாகத்தான் தீபக் சகார் போன்ற வீரர்களால் பங்கு பெற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த தீபக் சகார் அவர்கள் இல்லாததன் காரணமாகத்தான் முகேஷ் சௌத்ரி மற்றும் சிமர்ஜித் சிங் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கி அவர்களும் ஓரளவான பொறுவர்களை கடந்த வருடம் வெளிப்படுத்தியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தற்பொழுதும் இந்த முகேஷ் சௌத்ரி அவர்கள் இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக பெரும்பாலும் இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் தங்களுடைய குழாமிலே காணப்பட்ட ஏற்கனவே நான் கூறிய சிமர்ஜித் சிங் துஷார் தஸ் மற்றும் கிரஜிவர்தன் ஆகிய மூன்று வீரர்களிருந்து ஒரு வீரரை தான் இம்முறை பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்பட்டது அதிலும் என்னை பொறுத்தவரையில் கடந்த வருடம் ஐபிஎல் அனுபவம் பற்றி ஓரளவான பொறுவர்களை வெளிப்படுத்திய சிமர்ஜித் சிங் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் அதனை விடுத்து இந்த முகேஷ் சௌத்ரி அவர்களுக்கு பதிலாக அவர்கள் இருந்து இன்னும் ஒரு வீரனை வாங்கிக் கொள்வதற்குரிய இல்லை இந்த முகேஷ் சௌத்ரி அவர்களுடைய உடல் உபாதையிலிருந்து அவர் மீண்டு வருவதற்குரிய அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு ஒரு சில இந்த ஐபிஎல் பி போட்டிகளின் இறுதி கட்ட இல்லையாவது அவரை அணியோடு உள்ளே செய்வதற்குரிய வாய்ப்புகளை தான் இந்த சி எஸ் கேட்படுத்துவார்களை தவிர வெளியிலிருந்து ஒரு வீரரை வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை எனவே அவருக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட ஏனைய இந்திய வீரர்களிலிருந்து ஒரு ஒரு வீரரைத்தான் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷன் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்